நாமாச்சாமஹே மா நீனச்சி பை பிரம்மா மனோனியா கர்மா அனுசரலா நாமதேச்சி கர்ம நாமதேச்சி தர்ம கேசவ ஹேச்சி வர்மா சாங்கித்தலே. சந்த சிரஷ்ட நாமதேவ் மகாராஜ் சொல்றார், இந்த நாமத்துடைய மகிமை பிரம்மாவுக்கே ரொம்ப துர்லபம், அப்பேற்பட்ட மகிமை. நமக்குன்னு ஒரு கர்மா இருந்ததானால் அது நாம சங்கீர்த்தனம் தான். ஏன்னா இப்ப எல்லா கர்மாவும் க்ஷீணிச்சு போச்சு. அதனால நமக்குன்னு ஒரு கர்மா இருந்ததுன்னா நாம ஹேச்சி கர்ம நாம ஹேச்சி தர்ம. சாஸ்திர அத்தியானம் பண்ணதுக்கு டைம் இல்லை, இப்போ சூழ்நிலையும் ஒத்துழைக்கல. ஏகம் சாஸ்திரம், நமக்கு என்ன சாஸ்திரம்? தேவகி புத்திர கீதம், பகவானுடைய நாமத்தை சொல்றதா நமக்கு சாஸ்திரம். வேற என்ன சாஸ்திரம் நமக்கு தெரிஞ்சுக்க போறோம்? என்ன சாஸ்திரம் தெரிஞ்சுக்கணும்? ஏகோ தேவோ தேவகி புத்திர ஏவ, ஒரே தெய்வந்தான் கிருஷ்ணன். ஏகோ மந்திரஸ்தஸ்ய நாமானியானி, எனக்கு விதவிதமான மந்திரங்கள் தெரியும், அந்த மந்திரம் தெரியும், இந்த மந்திரம் தெரியும் சொல்றதை காட்டலாம். ஒரே மந்திரம் தான் எனக்கு, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, இதை சொல்ல தெரியும். ஏகோ சேவோ தேவகி புத்திர ஏவ, ஏகோ மந்திரஸ்தஸ்ய நாமானியானி கர்மாப்பியக்கம் தஸ்ய தேவஸ்ய சேவா, ஒரே ஒரு கர்மாதான் அந்த பகவானுக்கு சேவை செய்யறது. பகவான் நாமத்தை சொல்றதே பகவானுக்கு செய்யற சேவை. பகவான் நாமம் இன்னத்தான் பண்ணும் இன்னத்தை பண்ணாது அப்படிங்கிறதே கிடையாது. காய நவேக்கியலே எக்கா சிந்தித்தா விட்டலே, ஒரு நாமத்தை நாம் ஸ்மரணம் பண்ணினோமானால் எதை தான் செஞ்சு முடிக்காது. அதனால நாம்தேவ் மகாராஜ் சொல்றார், நாமா மேல தன்னுடைய சக்தியை முழுசும் இறக்கி வச்சிருக்கான். நாமா மேல அந்த சக்தியை முழுசும் இறக்கி வச்சிருக்கான். அஹே டேவிலி ஸ்ரீபதி, முதல் சரணம், தன்னுடைய சக்தியை முழுக்கும் ஸ்ரீபதி தன்னுடைய நாமத்துல வச்சிருக்கான். அதனால நாமத்துக்கும் நாமிக்கும் பேதம் இல்லை, நாமம் வேற பகவான் வேற கிடையாது. இதுதான் நாம சித்தாந்தம் போதேந்திரால் ஸ்தாபிச்சுட்டு போயிருக்கார். பகவான் வேற பகவான் நாமம் வேற இல்லை. பகவான் நாமம் சொல்லி சொல்லி பகவான் அடையலாம் அப்படிங்கிறது சித்தாந்தம் தனி, போதேந்திரால் அப்படி சொல்லல. பகவான் நாமத்துமே பகவான் நாமம் இப்ப வாக்கு வந்துருத்தோம், நீ பகவான் அடைஞ்சுட்டாங்கிறார். நாமம் சொல்றது வேற அடையிறது வேறன்னு ரெண்டு இல்லை, ஏன்னா நாமமும் நாமியும் வெவ்வேறு இல்லைங்கிறார். சந்த ஞானேஸ்வர மகாராஜ் தன்னுடைய ஞானேஸ்வரில் சொல்றார், உதயிலாகாஷி ஸ்வாச்சி ஸ்வேதே பிரகாஷி தே நாம வியக்தி தயசி பிரம்மச்சீகரி. உதயிலாகாஷி ரவிச்சி ரவிதே பிரகாஷி, ஒரு சூரியனை காமிக்கிறதுக்கு இன்னொரு சூரியன் தேவையா? சூரியன் தன்னுடைய சக்தியினாலே தன்னை காமிச்சுக்க மாட்டானா? அதுபோல நாமத்தை கொடுத்து தன்னைத்தானே காமிச்சுக்கிறான். நாமம் யாரு? அதுவும் பகவான். பகவான் யாரு? அதுவும் பகவான். அதனால ஒத்தர் இன்னொத்தரை காமிக்கிற மாதிரி இல்லை இங்க, நாமமே சாட்சாத் பிரம்மரூபம். அதனால நாம சங்கீர்த்தனத்துக்கு அப்பேற்பட்ட வைபவம் நாம சித்தாந்தம். அது எப்படி பிரம்ம சித்தாந்தமோ அதுபோல நாம சித்தாந்தமும் இருக்கு. அதனால இந்த கலிசந்திரன உபநிஷத்துங்கக்கூடிய இந்த பேர்பட்ட உபநிஷத்து 1008 உபநிஷத்துல சாரம் 108 எடுத்தா அதுவும் முடியலை சொல்லிட்டு 10 எடுத்தா, அந்த 10 முடியலைன்னு சொல்லி ஒரே ஒரு உபநிஷத்து எடுத்தா அதுல ஒரே ஒரு ஸ்லோகம், கலிசந்திரன உபநிஷத் அப்படிங்கிற உபநிஷத்துல ஒரு ஸ்லோகம், அந்த ஸ்லோகம் தான் ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. இது எல்லாமே சம்போதனம்னு சொல்லுவோம். சம்போதனம்னா ஒருத்தரை கூப்பிடுறதுக்கு அழைக்கக்கூடிய ஒரு விதம்.
ஹரி அப்படின்னு ஒருத்தர் இருந்தார்னா அவரை ஹரேன்னு அழைக்கணும். ராமஹா அப்படின்னு ஒருத்தர் இருந்தார்னா ராம அப்படின்னு அழைக்கணும். இப்போ இந்த பகவன் நாமத்தில் என்ன சொல்கிறோம்னா, பகவன் நாமத்தை சொல்லலை, பகவானை கூப்பிடுறோம். ஹரே ராம, ஹரே ராம, ராம ராம, ஹரே ஹரே ஹரே. கிருஷ்ணஹான சப்தம் அழைக்கும்போது கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரேன்னு அழைக்கிறோம். ஒருத்தனை அழைச்சிட்டு என்னன்னு சொல்ல வேண்டாமோ? சம்ஸ்கிருதத்தில் ரொம்ப விசித்திரமான ஸ்லோகம் இது. எந்த ஸ்லோகமானும் சம்ஸ்கிருத ஸ்லோகத்தில் ஒரு கிரியாபதம், ஒரு வினைச்சொல் ஏற்படணும். சரஸ்வதி நமஸ்துப்யம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்திர் பவது மேசதா அப்படிங்கிற ஸ்லோகத்தில் ஏகாமணி வரதே சரஸ்வதி இப்படிலாம் அவளை வர்ணிச்சு விட்டு வித்யாரம்பம் கரிஷ்யாமி படிப்ப ஆரம்பிக்கிறேன், எனக்கு சித்தி கொடு அப்படின்னு ஒன்று விஷயத்தை கேட்குறோம் இல்லையா? அதே மாதிரி இவர் அழைக்கிறோம், ராமா ஹரே கிருஷ்ணான்னு அழைச்சா என்ன அப்படின்னு கேட்டால் அது சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை ஸ்லோகத்துக்கு. எனக்கு இன்ன வேணும்னு ஸ்லோகம் சொல்கிறதோ சொல்லலை, சம்போதனத்திலே முடிச்சுட்டா. இப்படி ஒரு ஸ்லோகம் முடியவே முடியாது. எந்த ஸ்லோகம் சம்ஸ்கிருத ஸ்லோகத்தை எடுத்தாலும் இன்ன செய்கிறேன் இன்னத்தா அப்படின்னு சொல்லி முடிக்கணும், எனக்கு என்ன வேணும்னு சொல்லி முடிக்கணும். வினை சொல் இல்லாமல் சம்ஸ்கிருத ஸ்லோகம் எந்த சென்டென்ஸுமே வர்பு இல்லாமல் முடியணுமா? முடியாது. ஆனால் இந்த ஸ்லோகத்துடைய மகாத்மியமே இதுதான். இந்த ஸ்லோகத்துக்கு வினை சொல்லே கிடையாது. ஏன்னா நீ அவனை கூப்பிடு, எனக்கு என்ன வேணுங்கிறது நீ சொல்லவே வேண்டாம், அவன் நமக்கு என்ன தேவையோ அவன் நிச்சயம் கொடுப்பான் அப்படிங்கிறதான. சாயாவால் சாயா சாயா சாயான்னு ஒருத்தன் கத்திட்டு போனான்னா, ஏ சாயாவாலா அப்படின்னு ஒருத்த நீங்கள் கூப்பிட்டேன்னா பின்ன சாயா குடுன்னு திருப்பி சொல்லணுங்கிற அவசியம் இல்லை, அவனே வந்து கொடுத்துட்டு போயிடுவான். அது போல் நீங்கள் பகவானை கூப்பிட்டா போகிறோம், அவனை கூப்பிட்டா போகிறோம், எனக்கு இன்னத்தான் இன்ன தேவையில்லை இதுதான் வேணும் அப்படின்னு நம்ம மனசில் எதுவும் நிர்ணயிக்க வேண்டிய அவசியமே இல்லை. அவனுக்கு இந்த சூழ்நிலை என்ன நடந்துட்டுருக்குன்னு எல்லாம் தெரிஞ்சதுனால பகவான் நாமத்தை சொல்லிவிட்டாலே போகிறோம். பகவான் நம் நினச்சதையும் பண்ணுவான், நினைக்காததையும் பண்ணுவான், மேலே பண்ணுவான் அப்படிங்கிறது தான் அந்த கலிசந்தரண உபநிஷத்துடைய ஒரு முக்கியமான ஒரு பலஸ்ருதி. அதனால சகல ஜானசி மாஜி அந்தரஸ்திதி மகத்து மகாபிரதீகாய் வினந்தி. இந்த சுச்சுவேஷன் அவனுக்கு தெரியாமையாக இருக்குது, மௌனமாக இருக்கான், ஆனாலும் கூட பிரார்த்தனைக்கு இறங்கி விழுந்துருவான். இறங்கி வருவாங்கிறனால தான் நம்ம பாகவதர் பேர்பட்ட ஒரு கலிசந்தரண உபநிஷத்தை வச்சுண்டு ஒரு யஜ்ஞம், ஏனே வாக்யக்ஞே தோஷாவே, இது பேர் யஜ்ஞம்னு பேர். இது என்ன யஜ்ஞம்? யார் ரித்விகள்? எல்லாரும் ரித்விகள் தான். வேதம் படிச்சுவாதான், வேதம் சொல்றவாளே சொல்றது. வேதம் யார் சொல்றாளோ, வேதாட்சராணி யாவந்தி, வேதாட்சராணி யாவந்தி துஜாத்விகி தாவந்தி ஹரிநாமானி கீர்த்திதானி ந சம்சயா. வேதாட்சரங்கள் எவ்வளவு சொல்லியிருக்கோமோ அவ்வளவு ஹரிநாமம் சொல்லியிருக்க, ஹரிநாமம் சொன்னதுடைய பலன் வேத பாராயணக்காரர்களுக்கு கிடைக்கிறதுன்னு தான் சொல்லியிருக்கே தவிர, அப்படி நாமசங்கீதனுடைய வைபவத்தை சொல்லியிருக்கு. இதை வந்து பிரம்மாண்ட புராணத்தில் நாரத திலீபனுக்கு சொல்கிற மாதிரி வருது. வேதாட்சராணி யாவந்தி கதிதானி துஜாதிபிகி தாவந்தி ஹரிநாமானி கீர்த்திதானி ந சம்சயா. எவ்வளோ வேத பலனம் பண்ணாலும் நாமம் சொல்லக்கூடிய அந்த பலனை அந்த வேதம் உனக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறது நாரதர் அதை திலீபனுக்கு சொல்கிறாராம். பிரம்மாண்ட புராணத்தில் வியாசர் சொல்கிறார். அப்படின்னா இப்போ ஏற்பட்ட ஒரு, அப்போது நம்ம எல்லாருமே ரித்விகள். இங்கே நம்ம எல்லாம் ஒரு யஜ்ஞம் பண்ணுறோம். அந்த யஜ்ஞம் எதை கொண்டு பண்ணுறோம்? ஸ்ருக்ஷ்ரவம்னு ஒன்று இருக்கோ, அதான் நம்ம நாக்கு. நாக்கை கொண்டு ஹரிநாமங்கக்கூடிய ஹாஜ்யம் அதாவது நெய்யை எடுத்து நமக்குள்ள ஒவ்வொருத்தருடைய அந்தரியாமிங்கக்கூடிய அக்னிகுண்டத்தில் போட்டு ஒவ்வொருத்தருடைய ஹிருதயத்திலையும் ஞான அக்னியை பிரகாசம் பண்ணக்கூடிய யஜ்ஞம் இது. ஒவ்வொருத்தர் நாக்கும் அங்கே சிருக்ஸ்ரவமாயி அவாவா சொல்லக்கூடிய நாமம் அது நெய்யாகி அவாவளுடைய ஹிருதயம் அக்னிகுண்டம் ஆகி அங்கே விடும்பொழுது அங்கே ஞான பிரகாசம் ஏற்பட்டு அங்கே உலகமே ஜோதிர்மயமாக ஆகி அஞ்ஞான திமிரம் அழிஞ்சு அஞ்ஞானங்கக்குரிய இருள் அழிஞ்சு ஞான பிரகாசனமாகி
வியாதிகள்லாம் போய் எல்லாரும் சௌக்கியமாக வாழ்ந்து ஸ்வதர்மங்கக்கூடிய சூரியனை பார்க்க செய்து அந்த ஸ்வதர்ம மார்க்கத்தில் நாம் எல்லாரும் நடக்க செய்து நமக்கு பிரம்ம சாட்சாத்காரமாக இந்த நாம சங்கீர்த்தனம் அவ்வளவு துணையாக நிற்கிறது அப்படிங்கிறது சர்வசாஸ்திர பிரமாணம். அப்படிங்கிற ரீதியில் இன்னைக்கு நாம் எல்லாரும் இந்த பிரம்ம யஜ்யம் செய்கிறோம். இதுவும் பிரம்ம யஜ்யம் தான். காலங்கார்த்தால வேதத்தை யாரு சொல்கிறார்களோ அவர்கள் பிரம்ம யஜ்யம் செய்கிறதுன்னு அர்த்தம். பிரம்ம யஜ்யம்னா வேதத்தை காலங்கார்த்தால சொல்றது. அதுபோல நாம சங்கீர்த்தனம் யார் யார் செய்வாளோ அவர்களும் பிரம்ம யஜ்யம் செய்ததுடைய பலன் கிடைக்கிறது. எல்லாருக்கும் இதில் அதிகாரம் கொடுத்துருக்கா. இல்லை காலவேளை தர்மமே கிடையாதுங்கிறனால நம்ம சௌரியப்பட்ட நேரத்திலலாம் சொல்லலாம்ங்கிறனால இந்த நாம சங்கீர்த்தனத்துக்கு அப்பேற்பட்ட சுலபத்துவம். இந்த ரீதியில் நாம் எல்லாரும் சுவாமிகிட்ட பிரார்த்திக்கிறோம். இந்த சுவாமி ஜகத்துக்கு எல்லாத்துக்கும் க்ஷேமம் கொடுக்கணும். நாம்தேவ் மகாராஜுடைய பிரார்த்தனையை சொல்லி நான் இந்த உடைய பாஷணத்தை முடிச்சுக்கிறேன். ஆகல்பாயுஷ்யவாவேத்தயாகுலா மாஜியா சகலா ஹரிசாதாசா கல்பனே சிவாதான கோணி காளி ஹி சந்த மண்டலி சுகி அசோ அஹங்காராச்சாவாரானலாகோ ராஜசா மாஜியா விஷ்ணுதாசா பாவி காசி நாமாமணே தயாசவே கல்யாண ஜியாமுக்கி நிதான பாண்டூரங்கா கல்பனே சிவாதானஹோ கோணே காளி கல்பனே சிவாதானஹோ கோணே காளி. குண்டலீக வரத ஹரி விட்டோல ஸ்ரீ ஜானதேவ துகாராம் பண்டிதநாத் பகவான் கீ ஜெய். ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம ராம.